ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். எல்லாருக்குமே என்னுடைய காலை வணக்கம். ஹோப் யூ ஹால் ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். குட் மார்னிங் கௌதம், செந்தில்குமார். இஸ் மை ஆடியோ வீடியோ கிளியர்? சத்யா வெங்கட், குட் மார்னிங். இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு வந்துடுங்க. என்னோட ஆடியோ அண்ட் வீடியோ கிளியர் அப்படின்னா தம்ஸ் அப் கொடுங்க. வில் ஸ்டார்ட் தி செஷன். கௌதம் மணி, குட் மார்னிங். அஜய் கிருஷ், ஓகே, எஸ்என்ஸ் கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ. யூ வில் ஸ்டார்ட் தி செஷன். ஷேர் திஸ் வீடியோ டு ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இன் தி மோஸ்ட் ஜாயின். Okay, starting off with first kind of is Union Minister Jatendra Singh has launched India's first virtual science lab for children under CSIR Jigyasa program. So, Jatendra Singh Abdindavara is a Union Minister for Science and Technology. Okay, Union Minister of Science and Technology is Jatendra Singh. So, avanga vandu ipo India's first virtual science laboratory onnu சயின்ஸ் லேப் விர்ச்சுவலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்பெஷலி ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்காக, ஓகேவா? 6th to 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்காக தான் வந்து இந்த ஒரு சயின்ஸ் லேப், விர்ச்சுவல் சயின்ஸ் லேப் ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து எதுக்கு கீழே வருதுன்னா சிஎஸ்ஐஆர் ஜிக்யாசா ஸ்கீம் ப்ரோக்ராம், அந்த ஒரு ப்ரோக்ராம்குள்ளே தான் வந்து இது வருது. ஸோ இது மூலிமா வந்து சில்ட்ரன் வந்து ஒரு லெபரேட்டரியை வந்து பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து அது என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது லைக் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சயின்டிஸ்ட்க்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ அவங்களோட டவுட்ஸ்லாம் வந்து ஈஸியாக கிளாரிஃபை பண்ணலாம். அண்ட் ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும், ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோடைய ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும் சில்ட்ரனுக்கு அப்படின்றது தான் வந்து இந்த ஒரு ப்ரோக்ராமோட ஹைலைட்ஸ். ஓகே, கிளியர். அண்ட் இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் அண்ட் எக்ஸ்போஷரை வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து கொடுத்தா ஒரு ஆன்லைன் மோடில் வந்து கொடுக்குறாங்க விர்ச்சுவல்னால. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு இனிமேல் நல்லா வந்து எக்ஸ்போஷர் இருக்கும், இனிமேல் நல்லா வந்து எல்லா விஷயங்கள் ஒரு லெபரேட்டரியில் எப்படி நடக்குது அப்படின்றது தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் இந்த ப்ரோக்ராமில் வந்து பெனிஃபிட் ஆகக்கூடியது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் கேந்திர வித்யாலயாஸ், நவோதய வித்யாலயாஸ். ஸோ இந்த மாதிரியான ஸ்கூல்ஸ் தான் வந்து இதில் வந்து பயனடைய போகுது. ஓகே, ஸோ அதை விர்ச்சுவல் லேப் ஹை குவாலிட்டி எக்ஸ்போஷர் கொடுக்கறதுக்காக. அண்ட் இது வந்து ஆன்லைன் பேசிஸில் அண்ட் இனிஷியலாக வந்து இது இங்கிலீஷில் தான் இருக்க போகுது. இனிஷியல் ஃபேஸில் இங்கிலீஷில் தான் இருக்க போகுது. அண்ட் லேட்டர் ஆன் வந்து ஹிந்தி ஆஸ் வெல் அஸ் அதர் ரீஜனல் லாங்குவேஜஸ்லேயும் வந்து இதை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த சிஎஸ்ஐஆர் ஜிக்யாசா ப்ரோக்ராம் அப்படின்றது இட்ஸ் அ நேஷனல் லெவல் இனிஷியேட்டிவ் பை சிஎஸ்ஐஆர், ஓகே, டு எக்ஸ்டெண்ட் அ சயின்டிஃபிக் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, எஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. சயின்டிஃபிக் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக, அதை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காக, அண்ட் ஒரு க்யூரியஸ்னஸ் வந்து சயின்ஸ் அண்ட் சயின்ஸை பற்றி ஒரு க்யூரியஸ்னஸ் கொண்டு வரதுக்காக எல்லாமே வந்து இந்த ப்ரோக்ராம்ஸை வந்து ஜிக்யாசா ப்ரோக்ராம் அப்படின்றத வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. கிளியர். சூப்பர், ஓகே, மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் நியூஸ். ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் ஹஸ் வித்ட்ரான்ஸ் 3 கேபிட்டல் பில்ஸ். ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஆந்திர பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் ஜெகன்மோகன் ரெட்டி பில்ஸ் பாஸ் பண்ணியிருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா ஆந்திர பிரதேசம் வந்து நாங்கள் டீசென்ட்ரலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைஃபர்கேட் பண்ண போகிறோம். ஒரு 3 கேபிட்டல், அமராவதி மட்டும்தான் வந்து ஆந்திர பிரதேஷோட கேபிட்டலாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து இன்னும் அடிஷ்னலாக 2 கேபிட்டல்ஸ் கொண்டு வர போகிறோம். ஸோ 3 கேபிட்டல் சிட்டியாக வந்து 3 கேபிட்டல் ஸ்டேட்டாக வந்து ஆந்திர பிரதேசம் மாற்ற போகிறோம். ஸோ இந்த ட்ரைஃபர்கேட் பண்ணுறதுனால டெவலப்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணலாம். ஸோ ஒரு கேபிட்டல் வந்து அங்கே மட்டுமே தான் டெவலப்மெண்ட் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி நிறைய கேபிட்டல்ஸ் வைக்கிறதுனால நாங்கள் டீசென்ட்ரலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு லாஸ்ட் இயர் ஒரு பில் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நிறையா எதிர்ப்புகள் வந்தது ஃபார்மர்ஸ் தரப்புலேருந்து. பிகாஸ் டெவலப்மெண்ட்ஸ்க்காக வந்து நிறைய ஃபார்ம் லேண்ட்ஸை வந்து கவர்மெண்ட் கான்ஃபிஸ்கேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நிறைய ப்ரொட்டஸ்ட், அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் எதிர்ப்புகள் நடந்ததுனால இப்போ திரும்ப வந்து அந்த ஒரு 3 கேபிட்டல் பில்லை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க, கேன்சல், ஐ மீன் ரிப்பல் பண்ணிட்டாங்க. ஓகே, இல்லையா? ஸோ அது என்ன 3 கேபிட்டல்ஸ் இருந்தது அப்படின்னா வைசாக், அமராவதி அண்ட் குர்னூல். ஸோ வைசாக் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கேபிட்டல் அண்ட் அமராவதி லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டல், கர்னூல் வந்து ஜுடிஷியல் கேபிட்டல். கிளியர்.
ஸோ இப்போ இது இந்த த்ரீ கேபிட்டல் ட்ரைஃபர்கேட் பண்ணுறதை ரிப்பல் பண்ணிவிட்டு இப்போ சிங்கிள் கேபிட்டல் அமராவதி மட்டும்தான் இனிமேல் ஆந்திர பிரதேஷனுடைய கேபிட்டல். ஓகே, ஸோ ஆந்திர பிரதேஷோடைய கேபிட்டல்னு சொன்ன மாதிரி அமராவதி, அண்ட் சீஃப் மினிஸ்டர் இஸ் ஜெகன்மோகன் ரெட்டி, கவர்னர் பிஸ்வபூஷன் ஹரிச்சந்திரன். ஓகே, அண்ட் நேஷ்னல் பார்க் வந்து மூணே மூணு நேஷ்னல் பார்க் தான் இருக்கும் ஆந்திர பிரதேஷில். அந்த மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நேஷ்னல் பார்க், ராஜீவ்காந்தி நேஷ்னல் பார்க் அண்ட் பாப்பிகொண்டா. இந்த மூணு நேஷ்னல் பார்க்ஸ் தான் ஆந்திர பிரதேஷ்லேயும் இருக்குது. அண்ட் இது வந்து ஆந்திர பிரதேஷோட ஃபோக் டான்சஸ், குச்சிப்புடி, விலாசினி நட்டனம், நட்டனம் பாமக்கல்பம், வீர நட்டனம், இதெல்லாம் வந்து ஆந்திர பிரதேஷனுடைய லைக் ஃபோக் டான்சஸ். கிளியர், சிஐஐ இஸ் செட் டு ஹோல்ட் 20th edition of Connect 2021. So CII, Confederation of Indian Industry, வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராமோட நேம், அந்த ஈவெண்ட் ஃப்ளாக்ஷிப் ஈவெண்ட்டோடைய நேம் வந்து கனெக்ட் 2021. கனெக்ட் 2021 தான் வந்து அந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் ஈவெண்ட்டோடைய நேம். அண்ட் இது வந்து 26-27 நவம்பரில் நடக்க போகுது இன் தமிழ்நாடு, சென்னையில் தான் நடக்க போகுது இந்த ஈவெண்ட். அண்ட் இதை ஹோஸ்ட் பண்ணுறது வந்து, இனாக்ரேட் பண்ணுறது வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் தான் வந்து இதை இனாக்ரேட் பண்ண போகிறாங்க. கிளியர், ஸோ இது வந்து யாருக்கு கீழே வருது அப்படின்னா, இது தமிழ்நாடுல நடக்கும்போது இந்த கனெக்ட் 2021 அப்படின்றது இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் எக்ஸிபிஷன், இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் எக்ஸிபிஷன் ஆன் ICT, அதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, அதில் நடக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷன் தான் இது. அண்ட் இந்த இயரோட தீம் வந்து பில்டிங் சஸ்டைனபிள் டீப் டெக்னாலஜி எக்கோசிஸ்டம், பில்டிங் அ சஸ்டைனபிள் டீப் டெக்னாலஜி எக்கோசிஸ்டம் தான் வந்து இந்த இயருடைய தீம். கிளியர், அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஈவெண்ட் வந்து இட் பி இனாக்ரேட்டட் பை தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின். அண்ட் இதில் வந்து ஆஸ்திரேலியா ஆஸ் வெல் அஸ் யுனைடெட் கிங்டம் யூகே, இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்ட்னர்ஸாக இருக்க போகிறாங்க தமிழ்நாடு கூட. ஓகே, கிளியர். அண்ட் இந்த கனெக்ட் 2021 மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 2030, அதாவது இன்னும் ஒரு 10 இயர்ஸ், 2030 ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட்டோடைய ஜிடிபி வந்து 1000 USD வந்து இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த கனெக்டோட அந்த கனெக்ட் ஃப்ளாக்ஷிப்போடைய ஒரு மெயின் ஆப்ஜெக்டிவ். கிளியர், ஃபைன். ஸோ மூவிங் ஆன் இன்டர்நேஷ்னல் நியூஸ், ஜப்பான் ஹாஸ் ப்ரொவைடட் $2.66 billion லோன் ஃபார் பங்களாதேஷ். இந்த லோன் எதுக்கு அப்படின்னா, பங்களாதேஷில் பவர் அண்ட் மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ்க்காக தான் இந்த லோன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜப்பான் வந்து $2.66 billion வந்து லோன் பங்களாதேஷ்க்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் எதுக்கு அப்படின்னா, பவர் அண்ட் மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ்க்காக. கிளியர், ஸோ இந்த ஒரு லோன் மூலயமா வந்து 1200 MW ஆஃப் அல்ட்ரா சூப்பர் கிரிட்டிக்கல் கோல் ஃபயர்ட் பவர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு 6th ட்ரான்ச் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ தக்கா மாஸ் ரேப்பிட் ட்ரான்சிஷன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டோட ஃபேஸ் ஒன்னே வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பங்களாதேஷோட மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ஜேஐசிஏ, ஜப்பானில் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஜேஐசிஏ தான் வந்து ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பங்களாதேஷோட மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ்க்கு. கிளியர், அண்ட் ஆல்சோ இட் இஸ் செட் தட் பங்களாதேஷ் வில் கெட் $365 million அவங்களோட COVID-19 கிரைசஸை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்காக இந்த அமௌண்ட் வந்து ஹெல்த் சர்வீசஸ் அண்ட் அந்த ஹெல்த் செக்டர்ஸ்க்காக இந்த ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. கிளியர், பங்களாதேஷோட கேபிட்டல் தக்கா, கரன்சி இஸ் தக்கா, அண்ட் ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஷேக் ஹசீனா, அண்ட் பிரசிடென்ட் இஸ் அப்துல் ஹமீத். அதே மாதிரி டோக்கியோவோட ஜப்பானோட கேபிட்டல் டோக்கியோ, கரன்சி இஸ் ஜாப்பனீஸ் என், ப்ரைம் மினிஸ்டர் இஸ் ஃபுமினோ கிஷிதா. கிளியர், ஸோ ஆர்பிஐ டிராஃப்ட்ஸ் அ ஸ்கீம் ஃபார் பிஎம்சி பேங்க். ஸோ பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிரா கோஆப்ரேட்டிவ் பேங்க் தான் வந்து பிஎம்சி அப்படின்னு சொல்கிறது, பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிரா கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஸோ அதனுடைய ஒரு டிராஃப்டை வந்து ஆர்பிஐ வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, அமல்கமேஷன் ஆஃப் பிஎம்சி வித் USFB பேங்க், அதாவது யுனிட்டி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கூட பிஎம்சி பேங்க் வந்து மர்ஜ் ஆக போகுது. ஸோ அதுக்கான ஒரு டிராஃப்டிங் ஸ்கீம் தான் வந்து இப்போ போயிட்டுருக்கு, அதுக்கான டிராஃப்டிங் தான் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. கிளியர்,
ஸோ அதை பற்றின விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஸோ பிஎம்சினா நான் சொன்ன மாதிரி பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிரா கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஸோ அதை வந்து யூஎஸ்எஃப்பி யூனிட்டி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லிமிடெட் கூட வந்து மர்ச் பண்ண போகிறாங்க, அமல்மேட் பண்ண போகிறாங்க இல்லையா. ஸோ அந்த இந்த ஸ்கீம் கீழே வந்து பிஎம்சியோட டெபாசிட்டர்ஸ்க்கு வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் 10 இயர்ஸில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இனிஷியல் ஃபேஸில் வந்து அப் டு 5 லேக்ஸ் வரைக்கும் டெபாசிட்டர்ஸ் உடைய டெபாசிட் இன்சூரன்ஸ் அஸ் வெல் அஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் மூலமா வந்து 5 லேக்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த 10 லேக்ஸ் ஐ மீன் 10 இயர்ஸ் பீரியடில் வந்து பார்த்தோன்னா அட் த எண்ட் ஆஃப் 2 இயர்ஸ் அப் டு 50,000 வரைக்கும் பே பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட் இயரில் வந்து அப் டு 1 லேக், ஃபோர்த் இயரில் வந்து அப் டு 3 லேக்ஸ், அண்ட் ஃபிஃப்த் இயரில் வந்து அப் டு 5.5 லேக்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் ஃபுல் அமௌண்ட் வந்து வில் பி பேட் ஆஃப்டர் 10 லேக்ஸ் அப்படின்னு சொல்லி 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியர். பிஎம்சி பேங்க் வந்து யூனிட்டி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோட வந்து மர்ஜ் ஆக போகுது. ஸோ ஆர்பிஐயோட ஸ்டாட்டிக் ஸோ ஹெட் குவார்டர்ஸ் இஸ் இன் மும்பை மகாராஷ்டிரா அண்ட் ஃபார்ம்ட் இன் 1 April 1935. அப்போ தான் வந்து ஆர்பிஐ ஃபார்ம் ஆச்சு. ஆர்பிஐயோட ப்ரெசன்ட் கவர்னர் இஸ் சக்திகாந்த் தாஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்பிஐ கீழே வந்து ஒரு 2 சப்சிடரிஸ் இருக்குது. இந்த 2 சப்சிடரிஸ் என்ன அப்படின்னா டிஐசிஜிசி டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன்ஸ் அண்ட் பிஆர்பிஎன்எம்எல் பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரன் லிமிடெட். ஸோ இது ரெண்டு தான் வந்து ஆர்பிஐ கீழே வரக்கூடிய சப்சிடரிஸ். கிளியர். ஸோ மூவிங் ஆன் டு அப்பாயின்மெண்ட்ஸ். ருமன் ரதேவ் has been re-elected as the president of Bulgaria for the second term. So, President incumbent Ruben Radev has been reappointed for the second term. Yeah. So, he is President Bulgaria or President and he has won with 66.7% for the second round of vote against Anastasiyuk against him. இவருக்கு வந்து இப்போ ப்ரெசண்டாக இருக்கக்கூடியது வந்து செகண்ட் டேர்ம். கிளியர். ஸோ பல்கேரியாவோட கேபிட்டல் வந்து சோஃபியா அண்ட் கரன்சி வந்து பல்கேரியன் லீவ். ஸோ ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலுடைய நியூ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சிஇஓ வந்து புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னா ஜாஃப் அலார்டைஸ். ஜாப் அலார்டைஸ் தான் வந்து நியூ சிஇஓ ஆஃப் ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில். இவர் வந்து ஆல்ரெடி இன்ட்ரீம் போஸ்ட்டில் வந்து 8 மந்த்ஸ்க்கு இருந்திருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ வந்து அவரை வந்து பெர்மனன்ட் பண்ணியிருக்காங்க சிஇஓவாக. ஸோ இவர் யாரை சக்சீட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா மனுஷ் வானே. ஸோ மனுஷ் வானே அப்படிங்கிறவங்கள சக்சீட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அண்ட் இவர் வந்து ஹி வாஸ் ரிலீவ் ஃப்ரம் த பொசிஷன் இன் ஜூலை. ஸோ ஜூலையில் வந்து அவரோட பொசிஷன் வந்து அவர் ரிலீவ் செய்யப்பட்டார். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து 4 மந்த்து எப்போ ரிலீவ் செய்யப்பட்டார் அப்படின்னா அவர் ஆல்ரெடி சஸ்பென்ஷனில் இருந்தார் 4 மந்த். ஸோ சஸ்பென்ஷன் பீரியட் முடிஞ்ச உடனே வந்து அவங்கள வந்து போஸ்ட்லேருந்து ரிலீவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 மந்த்ஸ்க்கு வந்து அலார்டைஸ் தான் வந்து இன்டர்மென்ட் ஆஃபீஸரை போஸ்ட்டில் வந்து இருந்திருந்தார். ஸோ இப்போ வந்து அவரை பெர்மனன்ட் ஆக்கியிருக்காங்க. அந்த அலார்டைஸ் வந்து இஸ் அ ஃபார்மர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டர் ரெப்ரசன்டிங் விக்டோரியா இன் 14 மேட்சஸ் இன் ஆஸ்திரேலியன் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஃப்ரம் த இயர் ஆஃப் 1991 to 1994. கிளியர். ஸோ அதான் எங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஃபைன். ஸோ பிஃபோர் ஐசிசியோட சிஇஓ ஆகிறதுக்கு முன்னாடி அலர்டைஸ் வந்து இஸ் ஆல்சோ சர்வ்ட் ஆஸ் ஐசிசி ஜென்ரல் மேனேஜர். இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலுடைய ஜென்ரல் மேனேஜராக இருந்திருக்காரு ஃபார் 8 இயர்ஸ். அண்ட் ஆல்சோ ஹி ஹாஸ் பீன் இன் அ ரோல் ஃபார் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்லேயும் வந்து இந்த சிம்லர் ரோல்ஸில் வந்து அவர் இருந்திருக்காரு. ஸோ ஐசிசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து துபாயில் இருக்குது. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐயோட ஜிடிபி ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்பிஐ வந்து ஜிடிபி ப்ரொஜெக்ஷன்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் இயர் 2021 and 2022 அந்த இயர்க்கான ஜிடிபி ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து ரிவைவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக அவங்க கொடுத்தது வந்து 9.3 to 9.6%. ஸோ ஏர்லியாக அவங்க எஸ்டிமேட் பண்ணது வந்து 8.5 to 8.9%. கிளியர். அண்ட் ஆர்பிஐயோட 2021 and 2022 ஜிடிபி ப்ரொஜெக்ஷன் வந்து 9.5%. கிளியர். அண்ட்
குவார்டர்ஸ் ஜூலை டு செப்டம்பர் செகண்ட் குவார்ட்டரோட ஜிடிபி ஃபோர்காஸ்ட் வந்து 8.1% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியர்? ஸோ ஜிடிபி ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எக்ஸாம்ஸில் ஜிடிபி ப்ரொஜெக்ஷன்ஸ் இல்லாத க்வெஸ்சன் இருக்காது, பீட் எனி எக்ஸாம். ஜிடிபி ப்ரொஜெக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் பேங்கிங்க்கு வந்து அது ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். ஸோ தமிழ்நாடு ஹேஸ் லிஃப்ட் சையத் முஸ்தாப் அலி ட்ராஃபி அகேன்ஸ்ட் கர்நாடகா. ஸோ தமிழ்நாடு வின் பண்ணியிருக்கு அகேன்ஸ்ட் கர்நாடகா. இது நடந்தது வந்து நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய அருண் ஜெட்லி ஸ்டேடியம். கிளியர்? ஸோ தமிழ்நாடு வந்து 3 times வந்து இந்த ட்ராஃபி வந்து வின் பண்ணியிருக்காங்க, 2006, 2007, 2021 அண்ட் இப்போ நடந்த 2021 and 2022 ஈவெண்ட்லேயும் வந்து தமிழ்நாடு தான் வின் பண்ணியிருக்காங்க. கிளியர்? கிளியர் கைஸ்? அலெக்சாண்டர் ஜிவிரேவ் ஹாஸ் கிளின்ச்ட் ஏடிபி ஃபைனல்ஸ் டைட்டில். ஓகே, ஸோ ஜெர்மனியோட அலெக்சாண்டர் ஜிவிரேவ் ஹாஸ் கிளின்ச்ட் ஏடிபி அசோசியேஷன் ஆஃப் டென்னிஸ் ப்ரொஃபஷனல்ஸ், அதுதான் வந்து ஏடிபியோட ஃபுல் ஃபார்ம். அந்த டைட்டிலை வந்து செகண்ட் டைம் வந்து அவர் வின் பண்ணியிருக்காரு. இவர் யாருக்கு அகேன்ஸ்டாக வின் பண்ணார்னா ரஷ்யாவை சேர்ந்த டேனியல் மத்வேதேவ். டேனியல் மத்வேதேவோட அகேன்ஸ்டாக தான் வந்து இவர் இந்த டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் இது நடந்த இந்த டோர்னமெண்ட் நடந்த பிளேஸ் வந்து இஸ் இன் இட்டலி. ஓகே, இட்லியில் தான் இது நடந்தது. கிளியர்? ஸோ அலெக்சாண்டர் இஸ் த 4th பிளேயர் இந்த டோர்னமெண்ட் ஹிஸ்ட்ரி டு டிஃபீட் டாப் 2 பிளேயர்ஸ் இந்த ஏடிபி ரேங்கிங்ஸ் இந்த செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ். ஸோ இவர் தான் வந்து 4th பிளேயர் டு டிஃபீட் டாப் ரேங்கிங் ஏடிபி பிளேயர்ஸ். கிளியர்? ஸோ ஃபைனலி மூவிங் ஆன் டு ஆபிச்சுவரிஸ். அமெரிக்கன் போயட் ராபர்ட் பேலி பாஸ்ட் அவே அட் ஏஜ் ஆஃப் 94. ஸோ இவருடைய இவர் வந்து இஸ் ஆத்தர் ஆஃப் அ ஃபேமஸ் புக் அயன் ஜான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸ் புக்னுடைய ஒரு ஆத்தர் இவர். ஸோ இவருடைய ஃபைன். ஸோ ஆல்சோ இவரோட ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் போயம்ஸ் வந்து சைலன்ஸ் இன் த ஸ்னோவி ஃபீல்ட்ஸ் 1962 வந்து ரிலீஸ் ஆச்சு. சைலன்ஸ் இன் த ஸ்னோவி ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் ஹீ ஒன் நேஷ்னல் புக் அவார்ட் இன் 1968. அந்த புக்கோடைய நேம் வந்து த லைட் அரவுண்ட் த பாடி. கிளியர்? ஸோ தட் இஸ் ஆல் ஃபார் டுடே. எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? ஸோ உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் இப்போ கேட்கலாம். Any doubts? Okay guys, see you all tomorrow in my next kind of a session. Okay, thank you Sandal Kumar. Ganesh, Gana S. Okay, thank you. See you all tomorrow. Until then, it's Ashu signing.